ஓகே இன்னைக்கு அப்பை தீட்சிதரோட ஹரிஹர அபேத ஸ்துதி அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ ஜென்ரலி வந்து அப்பை தீட்சிதரை பத்தி நிறைய நமக்கு வந்து தெரியும் நிறைய இடத்துல படிச்சிருக்கிறது உண்டு அவரை பத்தி கதைன்னு நான் இப்ப ஆரம்பிச்சேன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபில் ஆயிடும் அதனால நான் ரொம்ப அவரோட இத பத்தி நான் சொல்லல ஒரே ஒரு விஷயம் சொல்லியே தீரணும் ஏன்னா இந்த ஹரிஹர அபேத ஸ்துதிங்கிறது வந்து சிதம்பர கஷேத்திரத்தில இருக்கக்கூடிய ரெண்டு பெருமா அதாவது இப்ப கோவிந்தராஜ பெருமாளையும் இப்ப நடராஜரையும் பார்த்து சொல்றதுனால நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்செப்டுக்குள்ள போயிடலாம் சோ வந்து டெக்ஸ்ட் அவர் எழுதினத வந்து ரொம்ப ஒரு மாடஸ்டா அழகா சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல அதாவது சிதம்பரம் இதம்புரம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம் அவருக்கு இதுக்கு கால முன்னாடி சொல்ற ஸ்லோகம் இது இந்த காஷிக்கு போகணும்னு பாக்குறாரு அங்க போய்தான் அவருக்கு வந்து போகணும்னு அவருக்கு ஆசைப்படுறாரு ஆனா போற வழியில இந்த சிதம்பரத்துல நின்னுடுறார் அதுக்கு மேல போக முடியாதுன்னு தோணி போயிடுத்து அவருக்கு அதனால சிதம்பரம் இதம்புறம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம் இந்த சிதம்பரம்ங்கிற ஒரு க்ஷேத்திரமானது புண்ணியஸ்தலம்னு பிரதிதமேவ இது வந்து ரொம்ப அஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பிரசித்தம் தான் சுப்பிரசித்தம் இது சுதாஷ்ட வினயோஜ்வலாக என் குழந்தைகளும் ரொம்ப ஒரு வினயத்தோட சாஸ்திரோக்தமா கட்டுப்பாடோட அவ இருக்கக்கூடியவா சுகிருத்த அதாவது கிருதிகள் பண்ணிருக்காரா காஷ்டித்து கிருதாகிறார் என்ன ஒரு நாலே நாலு பண்ணிருக்கேங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் பண்ணிருக்கேங்கிறார் நூத்தி நாலு பண்ணிட்டோம் அதனால அதுல ஒரு ரெண்டு மூணாவது நம்ம பாப்போங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வயசமே சப்ததேஹே உபரி எழுபதுக்கு மேல ஆயிடுத்து நைவ இவ போகே எனக்கு ஒன்னும் பெரிய ஆசையெல்லாம் இல்லப்பா ஆனா ஆசைப்படுறது மாத்தம் ஒரு சின்ன ஆசையா இந்த கிஞ்சித் அகம் அர்த்தையே துளி கூட எதையும் ஆசைப்படல சிவபதம் திதிக்ஷே பரம் அந்த நடராஜருடைய அந்த பாத பத்மத்தை பாத்துற மாட்டேனா அப்படின்னு திதிர்சேன்னு அவர் முடிக்கிறார் அடுத்த ஸ்லோகம் அதுக்கு வந்து சொல்றாராம் எங்க ப்ரொஃபசர் இதை சொல்றச்சே ரொம்ப அழகா இருக்கும் அவர் அப்படியே அந்த சீனை கொண்டு வந்து முன்னாடி கண் முன்னாடி வச்சிருவார் கண்டிப்பா வந்து நடராஜர் சாட்சா திரஷ்டும் இச்சாமின்னு போட்டுட்டு ஆபாதி ஹாடக சபாம்பர் அப்படியே என் கண் முன்னாடி அங்க ஜொலிக்கிறது ஆபாதி ஹாடக சபா ஹாட்டக சபானா அந்த கணக்க சபையில நட பத்ம அல்லது நட பாத பத்ம நடராஜருடைய அந்த பாத பத்மம் தாமரைப்பூ போல அவருடைய அந்த பாதம் இருக்கு அது வந்து ஆபாதி அப்படி அது வந்து விளங்குறது எனக்கு முன்னாடி எப்படின்னா ஜோதிர்மயம் மனசுமே தருணாருணோயம் என் மனசுல அது வந்து தெரியறது அப்படிங்கிற தருணா அருணகா அப்படியே நடமாடும் கால் வந்து தெரியறதுன்னு நின்னுடுறாரா அதுக்கு மேல அவர் சொல்லல அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணது வந்து அவரோட கூட இருந்த பிள்ளைகள்ங்கிறா சில பேர் வந்து நீலகண்ட தீட்சிதர் வந்து அத பூர்த்தி பண்றாருங்கிறா அதை ஜஸ்டிஃபை பண்ற அதாவது கட்டாயம் இவர் வந்து மோகம் இந்த ஒரு ஒரு அஜ்ஞானத்தை விட்டு அவர் சாட்சாத் காரம் தீர்மானமா சொல்றாவா நூனம் ஜரா மரண கோர பிசாச்ச கீர்ணா சம்சார மோக ரஜினி விரதிம் பிரயாதா ரஜினி இருட்டுங்கிறது போயிடுத்து என்ன சூரியன் வந்துருத்துன்னு உடனே இருட்டு போகணும் இல்லையா மனசுல அவருக்கு வந்து சூரியன் போல அந்த நடராஜா அவனுடைய பாதபத்மம் தெரிஞ்ச உடனே எந்த இருட்டு போச்சுன்னா ஜரா மரணம் கேடு தன்மை மூப்பு அண்ட் மரணம் அப்படிங்கிற ஒரு கோர பிசாச்ச கீர்ணா இதனால இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்ங்கிற ஒரு மோக அந்தகாரமானது விரதின் பிரயாதா நின்னு நூனம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க இவருக்கு மோக்ஷம் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தீர்மானமா சொல்றது அந்த மாதிரி அவர் வந்து விரும்பி அவர் மோட்சம் அடைஞ்ச அந்த ஸ்தலம் அத பத்தி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த அபேத ஸ்தோத்திரம்ங்கிறது இந்த ஹரிஹர அபேதம்ங்கிறது வந்து அஹ் சிதம்பரத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிதம்பரத்துல டெஃபினட்டா அது வந்து கோவில்ல ஒரு ஒரு பிரத்யமா இருக்கக்கூடிய ஒரு அபேத ஸ்தலம் அது ஆனா புராணங்கள்லயும் புராணங்கள்ல சங்கரரோ அதுக்கு முன்னாடி வந்த சங்கரரோ நமக்கு வந்து ஹரிஹர அபேதம் தான் இருந்திருக்கா புராணங்கள்ல பார்த்தோம்னா ஹரிவம்ச புராணத்துல பகவான் மகேஸ்வரன் விஷ்ணுவ பத்தி சொல்றார் விஷ்ணு ஈஸ்வரனை பத்தி சொல்றார் ஒருத்தரும் ஒத்துத்தர ஒத்துத்தரை பிரேஸ் பண்ணிக்கிறா ஒன்னு வந்து நாமானி தவ கோவிந்த யானி லோகே மகாந்திச்ச உன்னுடைய நாமங்கள் எது இருக்கோ தான்யேவ மமநாமி அவைகளே எனக்கும் என்னுடைய நாமாக்களுமாக இருக்கின்றதுன்னா அத்த காரியா விசாரணா இதுல வந்து நம்ம விசாரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு தீர்மானமா ஈஸ்வரன் வந்து ஹரிவம்ச புராணத்துல சொல்றார் அதே இடத்துல உங்களுக்கு வந்து ஹரிஹராத்மக ஸ்தவம்னு ஒரு இடத்துல சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணவே சிவரூபினைங்கிறார் யதா அந்தரம் ந தேன தௌ திஷ்டா சிவம் இந்த உலகத்துல சிவம் அப்படின்னா மங்களகரமான விஷயத்த அவ வந்து நமக்கு போ காண்பிக்கிறா அப்படின்னு இருந்ததுன்னா ஏன்னா நான் ரெண்டு பேருக்குள்ள வந்து நான் டிஃபரன்ஸே பாக்கலங்கிறார் மங்களஸ்வரூபியா நம்ம விஷ்ணுவ நினைச்சுட்டோம்னா சிவன்னு பேர்லயே அவர் வந்து மங்களத்தை வச்சுட்டு இருக்காருன்னு நம்ம தீர்மானம் பண்றோம்னா அப்போ ஒவ்வொரு ஒருத்தர் இன்னொருத்தருனுடைய உருவமாக தானே இருக்கணும் மங்கள மங்களூபியா ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு மங்களத்தை கொடுக்குறான்னு நான் தீர்மானம் பண்றேன்னுட்டு ஸ்தவம் பண்றான் புராணத்துல அது விஷ்ணு புராணத்துல ஆப்போசிட்ட யாரு இந்த இதுல வேதத்தை பாக்குறாங்க சொல்றாரு அவித்யா மோஹிதா ஆத்மானகா புருஷா பின்ன தர்ஷினாக அவித்திய ஒரு மோகத்தினால இருட்டுனால அப்படியே கொண்டவர்கள் தான் இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அப்படிப்பட்ட புருஷர்கள் தான் அப்படின்னு அந்த ஹரி அபேதத்தை சங்கரரும் வந்து அதனாலதான் ஷண்மதம் ஸ்தாபனம் பண்றச்சே அவர் வந்து வைஷ்ணவம் சைவம் கௌமாரம் எல்லாத்தையும் அவர் வந்து ஏழு டிஃப்ரெண்ட் மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணதுக்கு காரணமே ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஸ்தோத்திரங்கள் போடுறச்சேயும் இது எதுலையுமே உங்களுக்கு வந்து அபேதம் கிடையாது எல்லாமே ஒரே பாத்துக்குதான் நம்மள ஐஷன் போகிறதுங்கிறத வந்து ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தது அதனாலதான் அவர் வந்து இதுல பார்த்தோம்னா ஹரிஸ்துத்தில பாத்தோம்னா சம்சார துவந்த விநாசம் ஹரிமேடேங்கிறார் அதே இந்த பக்கம் வந்து தட்சிணாமூர்த்திக்கு சொல்றச்சு மாயா மாயாசக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரினே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே மாயாசக்தியினுடைய ஒரு விலாசம் மாறுதலாக இருக்கக்கூடிய இந்த மகா வியாமோக இந்த மோகம் அப்படிங்கிற ஒரு ஒரு மோ இது அதாவது வியாமோகம்னா டெல்யூஷன் இந்த பிரமத்தை வந்து அப்படியே சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அஜானத்தை போக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அங்க என்ன சொல்றார் ஹரிம் ஈடேங்கிறச்சு சம்சார துவாந்த விநாசம்னுட்டும் அங்கேயும் நமக்கு வந்து ஹரியும் நமக்கு சம்சாரத்தினுடைய இருட்ட போக்குறார் ஹரனும் சம்சாரத்தினுடைய இருட்ட போக்குறாருங்கிறச்சு ரெண்டுமே கான்செப்ட் வைஸ் ஒண்ணுதான் அதுல வந்து பேதமே வேண்டாம் இதுனுடைய ஒரு பிரத்யமா நமக்கு அனுபவிக்க கூடிய விஷயம் பாதி சமயம் நம்ம வந்து காவேரி கரை இதுல போனோம்னா ஜென்ரலி பாத்தோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லா சிவன் கோவிலா கட்டிருப்பா இன்னொரு பக்கம் பூரா அந்த காவேரியில அக்கறையில வந்து ஃபுல்லா விஷ்ணு கோவிலா இருக்கும் அது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே போலாம் நம்ம பார்த்தோம்னா காவேரியில ரெண்டு கரையில ஒரு பக்கம் சிவன் கோவில் இன்னொரு பக்கம் விஷ்ணு கோவிலா இருக்கும் இன்னைக்கு வேணா நிறைய மாறி இருக்கும் அட் ஒன் பாயிண்ட் நீங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களை வந்து ஒரு மேப் பண்ணிட்டு போனா அப்படிதான் இருக்கும் அத ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க சித சிதம்பரத்துல கொண்டு வந்து உக்காத்தி வச்சார் ரெண்டும் அங்க நடராஜரும் பாடல் பெற்ற ஸ்தலம் கோந்தராஜ பெருமாளும் அங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் தான் அவருக்கும் அது திவ்ய தேசத்துல ஒண்ணு இதுல வந்து இத விட ஒரு பெரிய சன்னதியில அங்க நின்னோம்னா இந்த பக்கம் இப்படி பார்த்தா இங்க பெருமாள் அப்படி பார்த்தா நடராஜர் எப்படி பார்த்தாலுமே ஒரு சைட்ல இவர் இருப்பார் ஒரு சைட்ல அப்படி இருப்பாரு அந்த மாதிரிதான் இவ ரெண்டு பேரும் அஹ் ரெண்டு பேரையும் ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி பார்த்து அவர் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் இதுல விசேஷணங்கள் இந்த ஸ்துதியில அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் போட்டிருக்காரு அதுல இதை பார்த்துண்டு இவரோ பிப்டீன் செஞ்சு சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில பண்ணிருக்கார் பிப்டீன் டுவெண்ட்டி அவருடைய வருஷம் அதனால்தான் இந்த தடவை வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது அவருடைய ஐநூறாவது ஜெயந்திங்கிறதுக்காக நிறையா எங்க பார்த்தாலும் கொண்டாடுறது பிப்டீன் டுவெண்ட்டில அவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்த கோபாலகிருஷ்ண பாரதி எயிட்டீன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்த பாபநாசம் சிவன் இவாளும் இந்த கான்செப்டே வச்சு அதே அந்த அந்த சிதம்பரத்துல இருக்கிற சுவாமி மாதிரியே ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கா சிவன் என்ன பண்ணாருன்னா மாரமணன் உமாரமணன் இதே வார்த்தையை யூஸ் பண்ணுவார் எப்படி அப்பய தீட்சிதர் வந்து வார்த்தைகள் போட்டிருக்காரோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அதே போல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மாரமணன் உமாரமணன் மலரடி பணி மனமே அப்படின்னு சொல்லி இவன் மார ஜனகன் குமார ஜனகன் அதே ஸ்மரதனயம் குகதனையும்னு பின்னாடி பாக்க போறோம் எப்படி எப்படி நம்ம அப்ஜெக்டிவ் யூஸ் பண்றாரோ அதே போல அங்கேயும் யூஸ் பண்ணுவார் சின்னதுதான் ரொம்ப இல்ல கோபால கோபாலகிருஷ்ண பாரதியோட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் இதை விட இன்னும் இதுவா இருக்கும் ஒரு கொலோக்கியல இவ்வளவு இதுவா இருக்காது அவர் வந்து தில்லை அம்பலத்தானை கோவிந்தராஜனை அப்படின்பர் அங்க இது இருக்குன்னா இங்க இது இருக்கு இங்க வந்து அன்னதானம் பண்றான்னா அங்க வந்து அலங்காரம் பண்றான்னா அங்க வந்து அபிஷேகம் பண்றா அப்படின்னுட்டு அவர் வரிசையா ஒரு ஆறு சரணங்கள்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பார் அதுல வந்து தேவாரமும் திருவாசகமும் ப படிப்பது இங்கே திருவாய்மொழி ஓதுவது இங்கே நாவில் பஞ்சாட்சரம் இங்கே நாராயணாவென்று நம்பிக்கொள்வது இங்கேயா அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டே ஒருவர் ரொம்ப அஹ் அற்புதமா இருக்கும் அவளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து அபேதீட்சத்தரா இல்லையா இல்ல அவ சிதம்பரம் போய் நின்று உடனே அவளுக்கு வந்து அந்த மாதிரி எழுதணும்னு தோணித்தா தெரியல ஆனா இவ நமக்கு வந்து குரோனாலஜிக்கலி பார்த்தோம்னா அப்பே தீக்ஷிதர் முன்னாடி கட்டாயம் அதனால அவர் ஏதோ ஒரு விதத்துல இருக்கத்தான் இருந்திருக்கணும் இல்ல இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து போடக்கூடிய விசேஷணங்கள் எல்லாம் பெருமாளுக்கு இரண்டாவது போடக்கூடிய விசேஷணங்கள் எல்லாம் இப்ப இவருக்கு நடராஜாவுக்கு அப்படிதான் அமையறது ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் மாரமணம் உமாரமணம் பணதர தல்பம் பணாதரா கல்பம் முரமதனம் புரமதனம் புறமதனம் வந்தே பானாரிம் அசம இது வந்து இது ஃபர்ஸ்ட் அதுல வந்து மா ரமணம் உமா ரமணம் ஒவ்வொன்னையும் எடுத்துண்டோம்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்கா மா ரமணஹா மாயஹா ரமணஹா மாதவஹாங்கிறோமே இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இருக்கு இதுல வேற கோ என்ன கோலையானந்தத்துலயும் சர்வதோ மாதவஹாம்பர் ஸ்லேஷைக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறச்சு சர்வதா உமாதவஹான்னு பிரிக்கலாம் இல்லன்னா சர்வதா மா அப்படின்னும் பிரிக்கலாம்னு சொல்லி ஒரே ஸ்லோகத்தை வந்து சொல்லி விஷ்ணுவுக்கும் சொல்லுவார் அந்த இடத்துல மாதிரி வந்து அந்த மாமணம் உமா ரமணம் வந்தே எல்லாம் இதே பேட்டர்ன்ல போறது எட்டு ஸ்லோகங்கள் இருக்கு இதுல வந்தேங்கிறது வரப்போறது இது ஆர்யாங்கிற மீட்டர்ல இருக்குது இது ஆர்யாங்கிறது ஒரு மாத்ரா சந்தஸ் அதனால நீங்க வந்து எப்படி கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் அது பல ஆர்யா மீட்டர்ஸ் இருக்கு இதுல ஸோ இதில் மீட்டர் ரொம்ப யோசிச்சோம்னா நமக்கு வந்து அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் பட் இது முதல்ல ஒரு ஐ திங்க் பதினாறு அக்ஷரங்கள் அடுத்ததுல பதினெட்டு அக்ஷரங்கள் வரும் மாத்திரைகள் வரும் ம் ஸோ இல்லை மா ரமணுங்க ரமணம்ங்கரிச்சு மாயாகா ரமணஹா லக்ஷ்மியினுடைய பதி இது கோவிந்தராஜகா அந்த அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரா ஆக்சுவலி இவாழ பாத்தேன்னா பாசுரங்கள்ல பார்த்தோம்னா திருவாய்மொழி இதுல அது என்ன குலசேகர ஆழ்வார் வந்து அஹ் இதட்டம்னு இந்த சிதம்பரத்துக்கு இவாள்லாம் சிதம்பரம்ங்கிறா தில்லைங்கிறா இல்லன்னா தில்லை திருச்சித்திர கூடம் அப்படின்னு பேரு ஏன்னா அவர் குலசேகர ஆழ்வார் வந்து இங்க வந்து நின்ன உடனே அவருக்கு வந்து அப்படியே சித்திரக்கூடம் ஞாபகம் அந்த தில்லை வனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து சித்திரக்கூட்டம் ஞாபகம் வந்து வந்து ஃபுல்லா இவருடைய ஒரு அது என்ன ராமாவதாரத்தை கம்ப்ளீட்டா அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணின்னு போயிடுவார் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய இதுல பார்த்தோம்னா பாசுரங்கள்ல அதனால அவ சொல்லிருக்கிறது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அஹ் வைஷ்ணவாளுடைய பிரகாரம் இது வந்து திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றாத அதனால கோவிந்த முதல்ல மா ரமணஹா மாயாஹா ரமணஹா இதுலயும் வந்து மா நிஷாதன்னு சொல்றாரு இல்லையா வால்மீகியும் அதனால அது ஒண்ணு அஹ் அடுத்தது உமா ரமணஹா இந்த உமா ரமணஹாக்கு உமாங்கிற வார்த்தைக்கு எடுத்தோம்னா அர்த்தங்கள் வந்து சௌபாகிய பாஸ்கரத்துல பார்த்தா அதாவது ல நாமத்துக்கு பாஸ்கர் ராயர் வியாக்கியானம் எழுதியிருக்காரு சௌபாகிய பாஸ்கரம்னு அம்பாளுடைய ஒவ்வொரு பேருக்குமே அது வந்து என்னன்னு சொல்றது அப்படியே வந்து தந்திரம் எடுப்பார் என்னவோ ஒரு இந்த தந்திரத்துல இருக்கு அந்த தந்திரத்துல இருக்கு அந்த பாதி விஷயங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் அது இன்னைக்கு மேனுஸ்கிரிப்ட்ல கூட கிடையாது அந்த மாதிரி சில சோர்சஸ்ல இருந்து அவர் எழுதி அவர் போட்டிருப்பாரு அதுல அந்த லல்தாசஸ் நாம வியாக்கியானத்துல அதுல வந்து உமாங்கிறதுக்கு என்ன சொல்றார் ஊ உகாரகாங்கிறது சிவ வாசக சப்தா உகாரகா உமாங்கிறது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஊ மா குழந்த போகாத ஊன்னா ஏய்ன்னு கூப்பிடுறோம் மொழியோ அந்த மாதிரி ஊங்கிறச்ச சம்போதனாத்மகா மான்னா செல்லாதன்னு அர்த்தம் அம்மா வந்து மேனா இருக்காளே பார்வதி வந்து தபஸ் பண்ணணும் சிவனை அடையணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவ வந்து தபசுக்காக களம்பரிச்சு அவ வந்து அம்மா தடுத்தாளா குழந்தை நீ போகாத அப்படின்னு அம்மாக்கு எப்பவுமே வந்து குழந்தை கஷ்டப்பட போறான்னா வேண்டான்னுட்டு தானே நிறுத்துவா அதனால அவ அப்படி பண்ணாளாம் தாம் பார்வதியும் தாம் பார்வதி இது அஹ் அபிஜனேன நாம்னா ஹம் உமேதி மாத்திரா தபசோ நிஷித்தா குமாரசம்பத்துல வரும் காளிதாசன் சொல்லுவார் உமேதி மாத்ரா தாம் பார்வதி இத்தி அபிஜனேன நாம்னா கூட இருக்கிறவாள்ஸ் எல்லாம் எல்லாரும் இருப்பாளோ இல்லையோ எல்லாருக்கும் அவளுக்கு பேரு சூட்டினது பார்வத்தின்னு பேரு ஆனா அப்புறமா என்ன ஆயிடுத்துன்னா உமேதி தபசகா நீ தபஸ் பண்ணாதவான்னு அம்மாவனால தடுக்கப்பட்டவளாம் அதனால பஷ்டாது உமாக்கியம் சுமுகி ஜகாமங்கிற உமாங்கிற ஆக்கியா பேரு அவளுக்கு வந்துருதான் அதுதான் வந்து பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் அதுவும் அதுல வந்து ரெஃபரன்ஸ் இல்லாத காளிதாசன் சொல்லல சும்மாவானு சொல்லல காளிகா புராணத்திலையும் பிரம்மபுராணத்துலயும் அதுக்கு உண்டான இருக்கு அத வந்து இங்க பாஸ்கரத்துல போடுற பாஸ்கர் ராயர் வந்து காளிதாசன் எடுக்கல பாஸ்கர் ராயர் எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து காளிகா புராணத்துல இருந்து தபசே வனம் கந்தும் தேன சோம நாம ச உமா இதி நாம பிராப அப்படின்னு இருக்கு அதனால புராணங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கற அவர் நமக்கு உமாங்கறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச அர்த்தம் வந்து சிவ வாச்சகா சப்தா உகாரா ஊன சிவன் ஊ ஓஹோ மா உகாரத்தினுடைய அதாவது சிவ வாச்சக சப்தத்தினுடைய மான லக்ஷ்மின்னு சொல்றோம் இல்லையோ அப்போ சிவனுடைய செல்வமாக விளங்கக்கூடியவள் உமையாள் எப்படி சிவனுடைய செல்வமாக விளங்கக்கூடியவளாம் ஏன்னா ஏகா புண்ணிய ஏகா புண்ணிய பரம்பரா பசுபத்தே ரியா ஆகாரிணி ராஜதே இதுல என்னமா அது ஆரம்பம் ஆஹ் ஏகா ராக்கா சந்திர சமான காந்தி வதனா நீகா நாகாதி ராஜஸ்துதா சந்திர சமான காந்தி வதனா அம்பாளுக்கு வந்து அப்படியே சந்திரனை போல பூர்ணச்சந்திரனை போல அம்பாளுக்கு வந்து ஒரு பொலிவோட இருக்கக்கூடிய காந்தியோட வதனம் ராகா சந்திர சமான காந்தி வதனாதிராஜு அதிராஜ ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவள் மூக்கா நாம் அப்பி குறுவதே சுரதுனி நீகாச வாக் வைபவம் பேச்சு இல்லாத இல்லாதவாளுக்கு சுரதுனி நீகாசா அப்படியே கங்கா மாதிரி அருவி கொட்டுற மாதிரி ஒரு பேச்சு வரவழிப்போ அம்பாள் அப்படிப்பட்டவ அந்த இவ் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபந்தி சதாம் நல்லவர்களுடைய சோகத்தை காஞ்சி நகரத்துல அப்படியே விஹார ரசிகா அங்க விளையாடணும்னு ஆசைப்படுறவ அம்பாள் ஏகா புண்ணிய பரம்ப புண்ணிய குவியல் எங்க பசுபதியினுடைய புண்ணிய குவியல் அம்பாள் அதுதான் இங்க உமா அப்படிங்கிறதுக்கு உகாரஹா சிவ வாச்சக சப்தசிய தசியம்மா லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம் பண்றாரு புண்ணிய பரம்பரா பசுபத்தேர் ஆகாரிணி ராஜத்தை உருவெடுத்து அம்பாள் வந்து நிற்கிறாளாம் அப்பேற்பட்ட உமா ரமணா ஏஷகா அவளை சந்தோஷப்படுத்துறது இவர்தானே லக்ஷ்மி அம்பாள் வந்து சிவனுக்கு வந்து செல்வமா இருக்கிறதுனால அவளுக்கு உகந்ததாக அவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு சோ உமா ரமணஹா நடராஜ பெருமாள ஐ மீன் சுவாமிய சரி அடுத்தது அங்க ஆக்சுவலி சிவகாமி தான் அங்க அம்பாளோட இது ஸ்தலத்துல பார்த்தோம்னா ஆஹ் நமக்கு வந்து உமான பேரு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துல ஒவ்வொரு அம்பாளுக்கு வந்து பேரு இதுல பார்த்தோம்னா ஆஹ் எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலத்துல ஒரு ஒரு பேரு சொல்லுவாளோ இல்லையோ இங்க வந்து பர்டிகுலர்லி வந்து சிவகாமி அம்பாள் அங்க ஈசனே சிவகாமி நேசனே இனையாண்ட தில்லைவாழ் ஈச நடராஜனே அப்படின்னுட்டு ஒரு பதிகம் கூட உண்டு நடராஜர் பத்துன்னு சிவகாமி வள்ளி தான் அவர் அந்த சிவகாம வல்லி அல்லது சிவகாம பதி இவர் இப்படிதான் வந்து சிவகாமி பதிகி இப்படிதான் அவருக்கு வந்து அங்க இது உண்டு நாமாக்கள் உண்டு அதனால உமா ரமணாங்கிறது இங்க தீக்ஷிதருக்கு வந்து அந்த ஒரு பிராசத்தையும் கொண்டு வரணும் காவியமோ இல்லையோ சரி சாகித்யம் ஒரு ஒரு போர்ட்டே அவரோடது அது இல்லாத எப்படி இருக்க முடியும் சும்மா வந்து நம்ம நாமாவளி மாதிரி அடுக்க கூடாது இல்லையோ அந்த காவியம்ங்கிறத காமிச்சு கொடுத்துடுறது அது எல்லாமே அப்படியே அந்த அலிட்டரேஷன்ல வந்துட்டே இருக்கும் மாரவணா மாரவணா அடுத்தது வந்து நம்ம பண தர தல்பகா இங்க பணாதரா கல்பகா பணதர தல்பகான சேஷசாயி பண பணங்கிறது வந்து இந்த படம் இருக்கும் பாம்பு அந்த படம் கொண்ட ஒரு பாம்பு அதை வந்து தல்பகா சயனம் சோ சேஷன ஆதிசேஷனை வந்து ஆதிசேஷனுங்கிற சர்ப்பத்துல வந்து படுத்துட்டு இருக்கக்கூடியவரான மகாவிஷ்ணுவ சொல்றார் இங்க பணா ஆஹ் வந்து பணாதரஹா இங்கேயும் அதே மாதிரிதான் அர்த்தம் அந்த மீட்டருக்காக நான் சொன்னேன் இல்லையா மாத்ரா கணக்குக்காக இங்க பணான்னு போட்டிருக்கார் பணாக தரதி ஈதி பணாதரஹா அதுவும் பாம்பு தான் பாம்புகளை ஆக்கல்பகா ஆக்கல்பகான ஆபூஷணம் ஆபூஷணமாக போட்டு இருக்கக்கூடியவர் இவர் சிவன் சோ ிருக்கர் சுவாமிங்க பெருமாளுக்கு வந்து அனந்தசனத்துலதான் இருப்பார் இங்க வந்து வெறும் சிதாகாசம் தான் அந்த சிதம்பர ரகசியம் தான் ரகசியம்ங்கிறது அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது அதாவது அங்க ஒரு இது மாட்டிருக்கும் ஒரு தங்கத்துல வந்து வில்வ இது பண்ணி ஒரு மாலை மாட்டியிருக்கும் அந்த இடத்துல அந்த இதுக்குதான் ஆரத்தி காமிப்பா நீராஜனம் காமிக்கிறது அந்த வில்வ மாலைக்கு நீராஜனம் காமிப்பா அது என்னத்துக்கு அந்த வில்வ மாலை வெறும்னு தொங்கின் இருக்குன்னா பஞ்சபூத லிங்கங்கள்ல இது வந்து ஆகாஷலிங்க ஸ்தலம் அதனால ஆகாசத்துக்கு அந்த வில்வ மாலையை போட்டிருக்கிற மாதிரி அங்க வந்து ஒரு இது அந்த ஆகாச வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் நம்மளுடைய ஹிருதயில இருக்கக்கூடிய தஹராகாசத்தினுடைய பிரம்மஸ்வரூபத்தை எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து ஒரு பெரிய ஆகாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஆகா அதுதான் அதுல இருக்கக்கூடியதுதான் பிரம்மஸ்வரூபம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய தஹராகாசம்ங்கிறது ஹிருதய குகையில இருக்கக்கூடிய ஆகாசம்ங்கிறது அதுல ஜீவன் இருக்கக்கூடியதுன்னு சொல்றோம் இத வந்து ஒரு ஒரு அவுட்வர்ட் சிம்பாலிக் ரெப்ரெசன்டேஷன் தான் அங்க அதுதான் ஆகாஷலிங்கம் அங்க தனி லிங்கம்ங்கறது கிடையாது ஆகாசம் தான்ங்கறதுனால அதுதான் சிதம்பர ரகசியம் அங்க சோ இந்த பணாதரா கல்பஹாங்க உற்சவ மூர்த்தி அங்க அது நடராஜர் உங்களுக்கு உம் சோ இந்த உற்சவ மூர்த்தி வந்து இங்க பணாதரா கல்பஹா பணாதரஹா பாம்புகள் அதை ஆகல்பஹா ஆபரணமாக போட்டு இருக்காரு சீதலாங்கா புஜங்காஹா அது அப்படியே ஜில் ஜிலுன்னு இருக்கும் அவருக்கு அத வந்து கையில மாட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் ஆஹ் ஒரு அப்ப தான் அந்த ஸ்லோகத்தையும் எழுதியிருக்காரு மௌலவ் கங்கா சசாங்கவ் கர சரண சீதலங்கா புஜங்காஹாவான் தலையில வந்து ஒரு சந்திரனை வச்சுன்னு இருக்க கங்கையை வேற வச்சுட்டு இருக்க கையிலயும் வந்து அப்படியே குழு குழுன்னு அந்த பாம்புகள் வந்து பாம்புனுடைய இது போர்ஷனை தொட்டு பார்த்தா குழுமையா இருக்கும் போல இருக்கு இருக்குறா இல்லையா கையில போட்டு அம்பால வேற பாமே பாகே தயார்திரா ஹிமகிரி தனையா ஈமய மலையில பிராளையாச்சல வம்சபாமன கரி அப்படியே அந்த பிராளயம்னா பனி பனிமலையினுடைய ஒரு அவ அப்ப எத்தனை குளுமை இருக்கணும் இத தவிர கனக சபா நாத கனக சபையில வேற நீ ஆடின்னு இருக்க இத்தனை இத்தம் சீதம் பிரபுதம் தவ கனக சபா நாத ஓடும் சக்தி எங்க இருந்து பா இத்தனை குழும வஸ்துவ நீ வந்து தூக்கின்னு இருக்க முடியும் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு என் மனசு இருக்கு பாரு ரொம்ப அப்படியே தாபத்தினால கொதிக்கிறது என் மனசு வந்து உட்கார்ந்துருனி உனக்கும் வந்து சரியா இருக்கும் எனக்கும் சரியா இருக்கும் சித்தே நதே மனசுல நீ வந்து என்னசுலங்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்லோகம் எழுதுறார் இவரோட வந்து படிக்கிறதுக்கு வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்தனை ஒரு ஒரு கவிதா நயமும் உண்டு அந்த அந்த பகவான் பேர்ல ஒரு பக்தியும் உண்டு எக்ஸ்பிரஷன் பியூட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதுதான் பணதர தல்பகா இங்க வந்து அனந்த சயனத்துல இருக்கார் அங்க நாகபூஷணா பாம்புகளை வந்து ஆபூஷணமா வச்சுட்டு இருக்கிறவர் முரமதனம் புறமதனம் சோ முரமதனம்ங்கிறது முரமதனகாங்கிறது முராரி இவர் விஷ்ணு அஹ் முரன்னு ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து நரகாசுரனுக்கு சகாயம் பண்றதுக்காக வந்தா அப்போ துவாரத்துல அவன் ஆக்சுவலி நரகாசுரனுக்கு துவாரபாலகனா இருந்தவன் தான் முரன் அவனை வந்து சத்தியபாமாவோட போயி அவர் வந்து யுத்தத்துல சுதர்சன சக்கரத்தினால அவர் வந்து கொன்னார் விஷ்ணு கிருஷ்ணர் அதனால முரமதனகா இங்க புறமதனஹா ஆஹ் புறமதனகங்கரிச்சு அஹ் என்ன சிரித்து புறம் எரித்து பெருமாள் அப்படியே சிரிச்சே புஞ்சிரிப்போட அவர் வந்து புறத்தை எரிச்சாராம் தஞ்சாவூர்ல வந்து பெரிய கோவில்ல பின்னாடி வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கும்னு பேரு அந்த பெயிண்டிங் இது கிடைக்கும் உங்களுக்கு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி கிடைக்கும் அதோட காப்பி மாதிரி மூடி நம்ம அந்த அந்த கண்ணை வந்து நெரிச்சுண்டு அப்படியே கோபத்தோட இருக்குமா அந்த நெற்றிக் கண்ணை திறந்து அந்த திருப்புத்த திருப்புறத்தை எரிக்கிறதுக்கு அப்படியே அந்த கண்ணை மறைச்சிட்டு வாயை பார்த்தோம்னா புஞ்சிடுச்சு இருப்பார் அதுதான் அந்த சிரித்து புறமெறித்த பெருமான் அவருக்கு புற புற மதனகாங்க அந்த திரிபுராரி மூன்று புறங்களை எரித்தவர் இந்த மூன்று புறங்கள்ங்கிறது யாருன்னா தாரகாசுரனுடைய பிள்ளைகளான தாரகாட்சன் வித்யுன்மாலி அண்ட் கமலாட்சன் இவன் மூணு பேரும் காத்திருந்த அந்த ஒரு அவளுடைய சிட்டி அது அத வந்து இவர் ஆஹ் எரிச்சர் சிவன் அதனால அவருக்கு வந்து புறமதனகான பேரு அஹ் இந்த வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கணும் இல்லையோ மோகினி அவதாரமாகவும் ஆஹ் சிவனும் ரெண்டு பேருமா சேர்ந்து அங்க காட்டுக்கு வர்றச்சி அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்து மோகினி அவதாரத்தை பார்த்துட்டு பெருமாளை பார்த்து மோகிச்சு போனாலாம் அத பார்த்த உடனே இவர் சிவன் வந்து நாட்டியமாடினார் அவர் அவருடைய நர்த்தனத்தை பார்த்துட்டு தாண்டவத்தை பார்த்துட்டு அந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் மோகிச்சாலாம் அப்படி ரெண்டு பேருமே ஒரு ஸ்தலத்துல காட்சி அளிச்சாங்கிறதுனால வேற இங்க வந்து ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அவளுடைய சாநித்தியம் இருக்குன்னு பேரு ஒரு பிளேஸ் தான் அது புறமதனஹா முரமதனஹா புறமதனஹா அது அப்படியே வந்து இது பண்ணிட்டே வர்ற பத்திளக்ட் பண்ணிட்டே வர்றாரு அங்க பானாரிஹி இங்கே அசம பானாரிஹி பானன்னு ஒரு அசுரனுடைய சத்ருவா இருக்கார் மகாவிஷ்ணு அந்த பானன்னுங்கிறது யாருன்னா மகாபலியனுடைய புத்திரன் ஆஹ் அஹ் பானாசுரன் ஏன்னா விஷ்ணு விஷ்ணுனுடைய பிரத்யும்னன் பிரத்யும்னனுடைய அனிருத்தன் அனிருத்தனுக்கு வந்து அந்த உஷா அதாவது பானாசுரனுடைய பெண்ணான உஷாவுக்கு அனிருத்தனை பிடிக்கும் சோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறச்சு இந்த பானாசுரன் அனிருத்தனை கொண்டு வந்து அடைச்சிருவான் அப்போ சண்டை நடக்கும் அதனால பானாசுரன் எதிரிதானே தவிர அழிக்கல அவன அவனுக்கு உயிர் கொடுத்து விடுறார் என்னை கேட்டுக்கிறாருங்கிறதுனால பிரகலாதன் வந்து கேட்டுக்கிறார் அதனால வந்து உயிரை கொடுத்துடுறா சோ பானாசுரனுக்கு எதிரி அருகி பானாசுரஸ் பானசிய அருகி இங்க பான அருகி இந்த அந்த இடத்துல பானாங்கிறது சம்யா இங்க வந்து பானாங்கிறது அம்பு அது என்ன அசம சமான வந்து ஈவன் நம்பர் அசமான ஆட் நம்பர் ஆட் நம்பரா பானங்கள் வைத்திருப்பவன் அப்படின்னா பஞ்சபானன் மன்மதன் மன்மதனை மன்மதனுடைய எதிரி ஒல்லியும் எதிரின்ல ஆஹ் அம்பாள் கேட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வந்து குடுத்துட்டா அவனுக்கு அதனால இங்க வந்து அந்த கொஞ்சம் பார்வதி கிட்ட வந்து ஒரு சலனம் ஏற்பட்டது தான் வந்து அப்படியே ஒரு தபஸ்ல இருந்துட்டு இருந்தார் அந்த தபசுல நிவார்த்த நிஷ்கம்பமிவ பிரதீபம் ஒரு காத்து காத்தே இல்லாத ஒரு பிரதீபம் ஜுவால எப்படி எரிஞ்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு யோகத்துல இருந்துட்டு இருந்தார் சிவன் அப்ப வந்து இவன் கொஞ்சம் கலச்சுட்டான் அதனால அவரை எரிக்க வேண்டியிருந்தது பஸ்மாவசேஷம் மதனஞ்சகார அதுக்கு காளிதாசன் தான் அந்த சீன் அப்படியே பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போவார் அந்த மூணாவது இதுல அப்படிப்பட்ட பானாரிம் அசம பானாரிம் வந்தே ரெண்டு பேரும் அங்க சவே போடாத சொல்லிருக்கிறது தான் இதனுடைய பியூட்டி ஏன் சொல்றேன்னா போட்டுட்டாருன்னா அங்க ஒருவேளை பேதம் இருக்குமோன்னு நினைச்சுருவோம் யோசிச்சு பாருங்கோ நம்ம வந்து ராமஹாச்ச ஆச்ச அங்க டூ பீப்புள் ராமஹா லக்ஷ்மணஹா ராமஹா அப்படின்னா அம்சாவதாரமா ஆயிடுறது இல்லையோ அங்க வந்து சி ஆதிசேஷனுக்கும் பெருமாளுக்கும் வந்து வித்தியாசமே அங்க பெருமாளுடைய ஒரு அம்சாவதாரங்கள் தான் எல்லாருமே அனிருத்தனா இருக்கட்டும் சுதர்சனனா இருக்கட்டும் வாசுதேவன் எல்லாருமே உங்களுக்கு வந்து பகவானுடைய விஷ்ணுவனுடைய ஒரு அம்சாவதாரங்கள் அப்போ ராமஹா சக்ஷ்மணஹா போட்டோம்னா ரெண்டு என்டிட்டி ஆயிடும் எங்க அப்புறம் வேத இது அபேதத்தை காமிக்கிறது தீட்சிதர்கள் யாருக்கு வந்து என்ன கேர்ஃபுல்லா போட்டிருக்காரு பாருங்களேன் யோசிச்சு பாக்கணும் சோம்னா அந்த அபேதம் போயிடுமே அங்க அதனால சங்கரதையே போடாத எவ்ரி பதம் ஒவ்வொரு பதமும் ரெண்டு பேருக்குமே அப்ஜெக்டிவ் ஈஸ்வர தத்துவத்துக்கு அப்ஜெக்டிவா போட்டுன்னு வர்றாரு அதனால்தான் அங்க டிஃபரென்சியேட்டே பண்ணல மாரமணம் உமாரமணம் யார வேணாலும் நீ எப்படி வேணாலும் பாக்கலாமே சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினேச்ச அப்படிதானே வருது அங்க இல்ல இதோட நிறுத்திப்போம் இன்னைக்கு ஜஸ்ட் எவ்வளவு தூரம் முடியுமோ மேபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இதுங்கிறதுனால கொஞ்சம் நிறைய போச்சு ஒரே ஒரு ஸ்லோகம் தான் போச்சு அடுத்தது மேபி ஒரு ரெண்டு செஷன் அதுல முடிச்சுடலாம் நெக்ஸ்ட் வேற எதையாவது ஒண்ணு எடுத்து எடுப்போம் இந்த மாதிரி சி சின்ன சின்னதா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசுக்கு போவோம் உம் சரியா